தொழில் வாய்ப்புகளுக்கான தேசமாக குஜராத்தை பிரதமர் மோடி மாற்றிவிட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி புகழாரம் சூட்டினார். குஜராத்தில் நடந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபை தலைவர் பான்கிமோன் பேசுகையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த 2015 ஆண்டில் உலக நாடுகள் தீவிரமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றார். 2015 must be a year for global action. I'd like to emphasize that this year 2015 is the most important and crucial year for humanity. We have to accelerate all the resources and efforts to meet the target. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது தொலைநோக்கு பார்வையால் குஜராத்தை வாய்ப்புகளின் தேசமாக மாற்றிவிட்டார் என்றார். I'm personally delighted to be back in India and to join you for the 7th vibrant Gujarat summit, particularly because this is the home state of your visionary prime minister, your Prime Minister, who has brought a particular energy to this transformational moment, but also because he has already made the name Gujarat synonymous with possibilities. வரும் 2016 ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் என்று உலக வங்கி தலைவர் ஜிம் யாங் கிம் கணித்தார். We have a deep interest in promoting policies and supporting projects that maximize sustainable and inclusive economic growth. In fact, that's our vision for 21st century global development. But we will not be able to turn that vision into reality unless India, home to more than 1.25 billion people, follows a path of rapid growth that benefits all Indians. Its economy, according to our projections, is expected to grow 6.4% this year, and even faster in 2016. இந்தியாவின் பணக்காரர் என்ற பெருமைக்குரிய முன்னணி தொழிலதிபர் முகேஷ் அம்பானி பேசுகையில் ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பில் குஜராத்தில் 1,00,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே, மாசிடோனியா பிரதமர் நிக்கோலா குரூவ்ஸ்கி மற்றும் ஜப்பான், சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் சர்வதேச மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 100,000,000,000 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர்.